உங்களுக்காக உங்களை நம்பி உருவாக்கியிருக்கிற இந்த புதியதொரு இயற்கை உலகம் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. இந்த விஞ்ஞான உலகத்தில் இயற்கை மறந்த மனிதர்களுக்கு இந்த சேனல் ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனலில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உறவுகள் மறக்காமல் பார்த்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சொந்தங்களை யாருக்கும் வணக்கம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை குறித்து நம்ம பல விழிப்புணர்வு காணொலிகள் வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் பயனடைந்த உறவுகள் நிறைய இருக்கிறாங்க. இன்றைக்கும் அதே தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் கேட்டிருக்காரு ஒரு குடிமகன். ஸோ அவருக்கு தகவல் தராமல் மறுத்ததுனால அவர் தகவல் ஆணையம் வரைக்கும் தன்னுடைய மனுவை வந்து இரண்டாம் மேல்முறை செய்திருக்காரு. அதை விசாரித்த தகவல் ஆணையம் வந்து மனதாருக்கு 5000 இழப்பீடு வழங்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அது குறித்த தகவல் தான் இன்றைக்கி முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தகவல் தராமல் அலைக்கழித்ததால் மனுதாரருக்கு ரூபாய் 5000 இழப்பீடு. கீழக்கரை நகராட்சிக்கு தகவல் ஆணையம் உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாயல்குடி, அதாவது கீழக்கரையை சேர்ந்த முகமது சாலிக் உசைன், இவர் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் 2016 கீழக்கரை நகராட்சி அலுவலக பொது தகவல் அலுவலருக்கு மனு ஒன்று அனுப்பியுள்ளார். அதில் கடந்த 2011 ஜனவரி முதல் 2016 அக்டோபர் வரை உள்ள காலகட்டத்தில் நகராட்சியில் குடிநீர் இணைப்புகள், தெருவிளக்குகள், சாலை கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பு, அலுவலர்களின் சம்பள படிகள், பொறுப்புகள், பொது கழிவறைகள் ஒப்பந்த பணிகள், மத்திய மாநில அரசுகளிடமிருந்து பெறப்பட்ட நிதி, வரி வருமானங்கள், பிறப்பு இறப்பு பதிவுகள், உரக்கிடங்கு, வாறு கால்வாய், குடிநீர் தேக்க தொட்டி, குப்பை தொட்டி, நகராட்சி வாகனங்கள், நகராட்சி சொத்துக்கள், ஒப்பந்த பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள், பணிநேர வருகை பதிவேடு உள்ளிட்ட அனைத்து தகவல்கள் மற்றும் அனைத்து பதிவேடுகளையும் பதிவேற்றப்பட்ட ஆவண விவரங்களையும் நேரடியாக பார்வையிட்டு குறிப்பெடுத்து ஆய்வு செய்து நகல் எடுக்க அனுமதி கோரியுள்ளார். ஆனால் கேட்கப்பட்ட கேள்விகளில் பொது தகவல் அலுவலரான நகராட்சி ஆணையர் சார்பில் சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான பதில் தரவில்லை. ஆவணங்களை நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து குறிப்பெடுக்க வந்து அனுமதி வழங்கவில்லை என கூறி முகமது சாலிக் உசைன் மாநில தகவல் ஆணையத்தில் மேல்முறை செய்திருந்தார். 2019 அக்டோபர் 18 தேதி ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலக முகாமில் நடந்த விசாரணையில் அவரின் மேல்முறையீடு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அப்போது வந்து ஆஜரான மனுதாரர் மற்றும் நகராட்சி அலுவலகரிடம் விசாரணை நடந்துள்ளது. அதில் வந்து கடந்த 2013 கீழக்கரை நகராட்சி பகுதியில் குடிநீர் இணைப்பிற்காக ரூபாய் 6.50 கோடி மதிப்பீட்டில் டெண்டர் விடப்பட்டுள்ளது. ஆனால் இன்று வரை பணிகள் வந்து முழுமையாகவில்லை. எனவே அந்த பணி குறித்த தகவலை பெற எம்புக் எனப்படும் பணி அளவீடு புத்தகத்தை பார்வையிட அனுமதி வழங்கவில்லை. எனவே பார்வையிட ஆணையம் உத்தரவிட வேண்டும் என முகமது சாலிக் உசைன் வந்து கோரிக்கை விடுத்துள்ளார். விசாரணை நடத்திய ஆணையம் தற்போது ஆணை பிறப்பித்துள்ளது. அதில் மனுதாரர் முழு தகவல்களை பெறவும் பார்வையிடவும் அனுமதி வழங்க வேண்டும். முழுமையான தகவல்களை வழங்காமல் அலக்கழித்ததால் நகராட்சி பொது நிதியிலிருந்து மனுதாரருக்கு ரூபாய் 5000 இழப்பீடு வழங்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்திற்கு மாநில தகவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அப்படிங்கிறத அந்த செய்தி. இந்த செய்தி வந்து 2020 வந்ததுன்னு எனக்கு தெரியும். ஏன் இப்போ நான் இந்த செய்தியை வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ஒரு நகராட்சியில் நம்ம என்னெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத இதில் டீட்டெயிலாக வந்து அந்த மனுதாரர் கேட்டதை விவரங்களை இந்த பேப்பரில் போட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து தகவல் ஆணையத்துக்கு நம்ம போனால் நமக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்புகிற உறவுகளுக்கு இந்த செய்தி வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த காணொலியை வந்து நான் பதிவிடுறேன். ஸோ இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பேப்பரோட PDF-ஆக வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. ஒரு நகராட்சியில் நம்ம என்னெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் இந்த தகவலை படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக விளங்கும். ஸோ அதை பயன்படுத்தி நீங்களும் கூட நகராட்சியை சேர்ந்தவங்களாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்ன செய்யலாம்னா RTI அப்பீல் பண்ணி உங்கள் ஏரியாவில் ஊழல் லஞ்சம் இல்லாமல் நீங்கள் தடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை அடுத்த காணொலி சந்திக்கிற உறவுகளே. நன்றி.